Hello friends, welcome to Unique Designers. நம்ம இன்னைக்கு அழகான ஒரு டிசைனிங் பிளவுஸ் பார்க்க போறோம். இந்த சாரீ கொடுத்துருக்கிறவங்க வந்து பிளவுஸ் கொடுத்துருக்கிறவங்க வந்து ராதிகா மேம் ஃப்ரம் பெங்களூர். அவங்க சாரீ அனுப்பல, பிளவுஸ் மட்டும் தான் அனுப்பிச்சிருந்தாங்க. ஆனால் சாரியும் இதே கலர் தான். அண்ட் இது என்ன மாதிரி மெட்டீரியல் அப்படின்னா வந்து ஒரு மாதிரி கிரேப் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுலேயே வந்து கொஞ்சம் நல்லா ஷைனிங்காக இருக்கு. இதுதான் அந்த மெட்டீரியல். கொஞ்சம் ஃப்ளோயி மெட்டீரியல், ரொம்ப ஸ்டிஃபான சில்க் மெட்டீரியல் மாதிரி இல்லை, கொஞ்சம் ஃப்ளோயி மெட்டீரியல். மெட்டீரியல் பேர் கரெக்டாக தெரியல, ஆனால் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இது சாரியில் வந்து எப்படி இருந்ததுன்னா ஃபுல்லாக வந்து கோல்டன் கலரில் லைன் லைனாக இருந்தது, ஜஸ்ட் லைன்ஸ் மட்டும்தான். பல்லுவில் கொஞ்சம் திக்கான லைன்ஸ் இருந்தது. பிளவுஸும் அதே மெட்டீரியலில் பிளெயினாக இருக்கு. ஸோ அவங்க வந்து இந்த கோல்டு லைன்ஸ் கான்செப்டில் ஏதாவது ஒர்க் பண்ணி கொடுங்க, சிம்பிளாக நீட்டாக பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எல்போ ஸ்லீவ் மார்க் பண்ணியிருக்கோம். நான் ஃபஸ்ட் லைன்ஸ் வந்து 1 இன்ச் கேப்பில் வெர்டிக்கல் லைன்ஸ் போட்டிருக்கேன். இந்த லென்த் வைஸில் ஸ்லீவோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி 1 இன்ச் கேப் விட்டு வெர்டிக்கல் லைன்ஸ் போட்டிருக்கோம். அந்த லைன்ஸில் வந்து சின்ன சின்னதாக ஒரு மோட்டிஃப் வரைஞ்சிருக்கேன். இதுதான் அந்த மோட்டிஃப். இந்த மோட்டிஃப் வச்சு தான் இங்கே ஒன்று ஒன்று கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு விட்டு ஒரு லைன் விட்டு ஒரு லைன். இப்போ இதுதான் மிடில் லைன் அப்படின்னா இதில் ஒரு 4 புட்டாக போட்டிருக்கேன். அடுத்த லைனை விட்டுட்டு அதுக்கு அடுத்த லைனில் ஒரு 3 புட்டா அந்த மாதிரி போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வச்சு ட்ரேஸ் பண்ணி முடிச்சாச்சு. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். அவங்களுக்கு வந்து அவ்வளோவா பீட்ஸ் ரொம்ப பிடிக்காது, த்ரெட் அண்ட் சரி ஒர்க் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. எப்பவுமே ஏற்கனவே அவங்களுக்கு பண்ணியிருக்கோம் நிறைய ப்ளவுசஸ். ஸோ அதில் வந்து அவங்க த்ரெட்டும் பீட்ஸ் மட்டும் தான் நிறைய கேட்பாங்க. இதில் கான்ட்ராஸ்ட் கலர் வேறு இல்லை. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து இந்த பிளவுஸு இதை இதோட செல்ஃப் கலரை விட ஒரு ஷேட் டார்க், ஒரு நூல் டார்க் கலராக எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி 6x6 12 ஸ்டான்ஸாக கொடுத்து வச்சுருக்கேன். நீடில் வந்து கேப்போட்டரா நீடில் நம்பர் 6 அது எடுத்திருக்கேன். ஸோ இங்கே சென்டரில் ஒரு ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரவுண்டில் நம்ம குட்டி குட்டியாக ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட போகிறோம். ஃப்ரெஞ்ச் நாட்டுங்கிறது வந்து கொஞ்சம் லவங்கம் ஸ்டிச் மாதிரி தான். இது ஃப்ரெஞ்ச் நாட்டாக ஒரு உருண்டையாக இருக்கும்ல, இது வந்து கொஞ்சம் லவங்க மாதிரி லாங் லாங்காக போட போகிறோம். ஸோ சென்டர்லேருந்து த்ரெட் எடுத்துக்கலாம். நீடில் வெளியே எடுத்துட்டு சின்னதாக ஒரு லவங்கம், இந்த அவுட்லைன் இருக்குல்ல இது வரைக்கும் ஒரு ஸ்டிச்சு, நீடில் மேலே வச்சுட்டு மேலே ஒருக்கா கீழே ஒருக்க கொண்டு வந்துட்டு இந்த லைன் மேலேயே நீங்கள் திரும்ப நாட் போட்டுடலாம். ஸோ இது ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரி தான் இருக்கும், பட் குட்டி லவங்கம்னு சொல்லலாம் அந்த மாதிரி. ஸோ ரெண்டு வரைக்கும் பிடிச்சிட்டு ஃபுல்லாக டைட்டாக எடுத்துருங்க, இந்த மாதிரி வரும். ஸோ இதே மாதிரி இந்த ரவுண்டை சுற்றி நம்ம போட போகிறோம். எல்லா பாயிண்ட்டுமே வந்து மிட் பாயிண்ட்டில் எடுத்துக்கோங்க, அப்போ தான் வந்து அரேஞ்ச்மெண்ட் நீட்டாக வரும். இந்த சென்ட்ரு பாயிண்ட்லேயே த்ரெட் எடுத்துக்கோங்க. சிக்காகாமல் போடணும் இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போதெல்லாம். நம்ம அந்த ரவுண்டோட சைஸை பொறுத்து த்ரெட்டோட கவுண்ட் மாற்றிக்கலாம். இப்போ எனக்கு குட்டி ரவுண்டுங்கிறனால 6x6 12 எடுத்திருக்கேன். உங்களுக்கு இதை விட கொஞ்சம் பெரிய ரவுண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் திக்காக த்ரெட் எடுத்துக்கலாம், ஜாஸ்தி நம்பர் ஆஃப் த்ரெட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி ஃபஸ்ட் இந்த ரவுண்டு ஃபுல்லாக முடிச்சிருவோம். ஸோ இப்போ இந்த சென்டர் ரவுண்ட் ஃப்ளவர் மாதிரி முடிச்சிட்டோம். அடுத்து இங்கே ரெண்டு சைடில் வந்து ரெண்டு குட்டி லீஃப் போட்டிருக்கேன் இல்லையா, அதுக்கு வந்து இந்த மாதிரி இந்த சரி எடுத்திருக்கேன். இது வந்து ஆன்டிக் ஷேடில் இருக்கும், கோல்டே வந்து ரொம்ப பிரைட் கோல்டு இல்லை, ஆன்டிக்கு அண்ட் கொஞ்சம் மெலிசாகவும் இருக்கும் இதோட திக்னஸ். ஸோ இந்த சரி வச்சு இந்த லீஃப் நம்ம ஃபில் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம லோட் ஸ்டிச் போடுவோம்ல அந்த மாதிரி, ஃப்ளாட் லோட், பேஸ் எதுவும் கொடுக்காம ஃப்ளாட் லோட். ஸோ இங்கேருந்து த்ரெட் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு கொஞ்சம் க்ராஸாக ஒரு ஸ்டிச் போட்டுட்டு கீழே ஒரு லாக்கு, திரும்ப மேலே போயிட்டு மேலே ஒரு லாக். இதே மாதிரி க்ராஸில் லீஃபோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம லோட் மாதிரி முடிச்சிடலாம். இந்த ஜரி கொஞ்சம் தின்னாக இருக்கிறனால வந்து நமக்கு நல்லாவும் இருக்கும் பார்க்குறதுக்கு, இந்த மாதிரி குட்டி லீஃப் போடுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி குட்டி லீஃபை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து ஒரு அவுட்லைன் செயின் ஸ்டிச்சும் போட்டுருவோம், அப்போ தான் அது ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அவுட்லைனுக்கு குட்டி குட்டியாக செயின் ஸ்டிச் போட்டு இந்த லீஃபை கவர் பண்ணிடுவோம். இந்த மாதிரி 4 லீஃப் போட்டிருக்கோம், 4 லீஃபுக்கும் இதை மாதிரி பண்ணி முடிச்சிடும். இப்போ இந்த 4 லீஃப் போட்டு முடிச்சிட்டோம் இல்லையா, அடுத்து வந்து இங்கே ஒரு சின்ன ஸ்டெம் மாதிரி போட்டிருக்கேன். அதுக்கு வந்து நான் கட்டான பீட்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து கோல்டுலேயே வந்து ரெயின்போ கட்டானா குட்டி சைஸ், 14x0 சைஸில் எடுத்திருக்கேன். நீடில் வந்து 23 யூஸ் பண்ணுறேன். ஜரி ஒர்க் பண்ணுறதுக்கு நான் வந்து 14 யூஸ் பண்ணேன். இந்த பீட் ஒர்க் பண்ணுறதுக்கு 23 எடுத்திருக்கேன். ஸோ இதை வச்சு ஒரு ரெண்டு பீடாக அட்டாச் பண்ணி இந்த ஸ்டெம் போர்ஷன் முடிச்சிடலாம். அடுத்து அந்த ஃப்ளவரோட சென்டரில் ஒரு பேர்ல் பீட் வைக்கணும், அதுவும் வச்சிடலாம் கையோட. ஸோ ஒரு ஸ்டெம்முக்கு ஒரு 6 பீடு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது சென்டரில் ஒரு பேர்ல் பீடு, அதுவும் வந்து 2mm சைஸை விட கொஞ்சம் குட்டி சைஸ், கிட்டத்தட்ட சுகர் பீட் சைஸ்லேயே தான் இருக்குது. இந்த பேர்ல் பீடு ஒன்று வச்சிடலாம். வச்சுட்டு அடுத்து இந்த பக்கம் ஒரு ஸ்டெம் இருக்குல்ல, அதுவும் அதே மாதிரி கட்டான பீட்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம்.
இப்ப இந்த ஸ்டெம் பக்கத்துல வந்து ஒரு இது மாதிரி பட்ஸ் மாதிரி போட போறோம் அதுக்கு வந்து அது French knot தான் போட போறோம் லவங்கம் ஸ்டிட்ச் தான் போட போறோம் ஆனா த்ரெட் வந்து நான் ஜரி த்ரெட் எடுத்துக்கேன் இது வந்து மெஷ் எம்ப்ராய்டரிக்கு யூஸ் பண்ற கோன் ஜரி அதுலயே வந்து ஆன்டிக் ஷேட் ரொம்ப பிரைட் கோல்ட் இல்லாம ஆன்டிக் ஷேட்ல எடுத்துக்கேன் இத வந்து ஒரு 7x7 14 ஸ்ட்ராண்ட்ஸ் தான் வந்து கோர்த்து வச்சிருக்கேன் நீடல்ல இத வச்சு நம்ம இந்த இடத்துல French knots போட்டுக்கலாம் லவங்கம் ஸ்டிட்ச் போட போறோம் சோ ஃபர்ஸ்ட் தி சென்டர் டிப்ல இருந்து எடுத்துக்கலாம் இந்த கர்தான முடியதுல அந்த இடத்துல இருந்து குட்டியா ஒரு லவங்கம் நம்ம இதுல ஃப்ளவர்ல போட்டோம்ல அதே மாதிரி சின்னதா ஒரு லவங்கம் ஸ்டிட்ச் அந்த பட்ஸ் மாதிரி தெரியும்ல அதுக்கு சோ இந்த மாதிரி பீட்ஸ் எதுவும் வேணாம்னு கேக்குறவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி ஜரி த்ரெட் வச்சு நாட் அதெல்லாம் போட்டோம்னா அழகா இருக்கும் பாக்குறதுக்கு இந்த கர்தான பீட்ஸ் போட்டாதான் இது கொஞ்சமாவது பிரைட் ஆகும்ன்றனால இந்த கர்தான பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அடுத்தது கொஞ்சம் லவங்கம் போட்டுக்கலாம் இந்த ஜரி த்ரெட் வந்து கோர்க்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் நீடில் கோர்க்கிறது ஆனால் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் சில்க் த்ரெட் கூட இப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு போகும்ல இந்த ஜரி வந்து அந்த மாதிரி பிரியாது நல்லாயிருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு ஸோ இது மாதிரி ரெண்டு ஸ்டெம்லையும் போடலாம் இதே மாதிரி நான் அரைஞ்சு வச்சிருக்கிற எல்லா புட்டாஸும் முடிச்சிடறேன் முடிச்சதுக்கப்புறம் லைன் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு இப்போ லைன்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம் லைன்ஸ் வந்து டபுள் லைன் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன் அண்ட் ஆல்டர்னேட்டாக இடையில இடையில வர லைனில் வந்து அதுலேயும் டபுள் லைன் செயின் ஸ்டிச் போட்டு அங்கங்கே ஒரு நம்பர் 2 கோல்டு பீடு வச்சிருக்கோம் டல் கோல்டு பீடுன்னு வச்சிருக்கோம் ஸோ ஃபுல்லாக நீட்டாக ரொம்ப அழகான க்யூட்டான ஒரு பிளவுஸ் ரெடியாக இருக்குது இதோட பேக் நெக்கில் வந்து ஒன் சைடில் மட்டும் இந்த மாதிரி லைன்ஸ் வர மாதிரி அரேஞ்ச் பண்ண போகிறோம் இந்த டிசைனோட இந்த மோட்டிஃப் இருக்கு இல்லையா இதில் வந்து நம்ம பெருசாக ஃபுல்லாக கையெல்லாம் வரைய தேவையில்லை சும்மா லைன்ஸ் போட்டுட்டு இந்த மோட்டிஃப் மட்டும் வேணுங்கிற இடத்துல வச்சு நம்ம மார்க் பண்ணாலே போதும் நீட்டாக ஒர்க் பண்ணிக்கலாம் இந்த டிசைனோட பிக்சர் பிளாக்ல அப்லோட் பண்றோம் அதுவும் பாருங்க அண்ட் இந்த மோட்டிஃபோட பிக்சரும் பிளாக்ல இருக்கும் நீங்க வேணுங்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் பை